ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, விண்டோஸ் சிஸ்டமில் ஷட் டவுன் ரீஸ்டார்ட் பட்டனுக்கு ஷார்ட்கட் கீ எப்படி அசைன் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஸ்டார்ட் பட்டன் போயிட்டு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் ஆல்ட் F4 கொடுத்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் எனக்கு தெரிஞ்ச புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு எந்த இடத்துல எந்த பிளேஸில் உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வேணுமோ அந்த பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூன்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் ஷார்ட்கட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட்ன்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் லொக்கேஷன்ட்டு ஒரு பிளாங்க் பாக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல shutdown -r டைப் பண்ணி ஓகே கொடுங்க. நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட்டோட நேம் கேட்கும். நேம்ன்ற பிளேஸில் நீங்கள் ரீஸ்டார்ட் ஆர் ஷட் டவுன், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்து நீங்கள் ஷார்ட்கட் கீயை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஓகே கொடுத்தீங்கன்னா, ஃபைனலைஸாக நீங்கள் எந்த பிளேஸில் ஷார்ட்கட் கீ வேணும்ன்ட்டு சூஸ் பண்ணீங்களோ அந்த பிளேஸில் நீங்கள் கிரியேட் பண்ண ஷார்ட்கட் கீ கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் ஃபைலாக கிரியேட் ஆகிருக்கும், அதுக்கு எந்த ஐக்கானும் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐக்கானை சூஸ் பண்ண போகிறேன். ஐக்கான் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த ஷார்ட்கட் கீ மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். கடைசி ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். அதில் சேஞ்ச் ஐக்கான்ட்டு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஐக்கான்ட்டு ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் டிஃபால்ட்டாக சிஸ்டமோட ஐக்கான்ஸ் நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். அந்த ஐக்கானில் உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். வேண்டதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ண ஐக்கான் நம்ம கிரியேட் பண்ண ஷார்ட்கட் கீக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.